அன்பு நேயர்களே, வணக்கம். இந்த மாதம் புரட்டாசி மாதம் பிறந்து விட்டது. புரட்டாசி மாதம் என்னாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? பெருமாள் தான் ஞாபகத்துக்கு வருவார். இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கே உரிய மாதம். அந்த பெருமாளுக்கு தளிகை போடுறது, அந்த பெருமாளை நினச்சி வழிபாடு நடத்துவது, இப்படி பலவிதமான விஷயங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷம். 5 சனிக்கிழமை வருது. அப்படி வந்தாலே ரொம்ப சிறப்பு. இந்த புரட்டாசி என்றாலே புரட்டாசி படையல். ஒரு மனுஷன் நல்லா வாழணும் அப்படின்ட்டு சொன்னால் அவனிடத்தில் என்ன இருக்கணும்? காசு பணம் இருக்கணும். உலகியலிலே ஒருவன் பணம் தேவை என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள். நாளைக்கு எனக்கு 1000 ரூபா தேவைப்படுது, என்னிடத்திலே இல்லை, யாரிடமாவது கேட்டு புரட்டி கொள்ள வேண்டும், போய் புரட்டிக்கிட்டு வரணும் 1000 ரூபான்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ இங்கே புரட்டி கொண்டு வருதல் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? போய் யார்கிட்டையாவது கேட்டு சேகரம் பண்ணிட்டு வர்றது அப்படின்ட்டு தான் அர்த்தம். இப்போ பணத்தை எப்படி புரட்டி கொள்கிறோமோ அதே மாதிரி ஆசிகளை, தெய்வத்தினுடைய ஆசியை, முன்னோர்களுடைய ஆசியை புரட்டி கொள்வதற்கென்றே இருக்கக்கூடிய புரட்டுகின்ற ஆசியை அல்லது ஆசிகளை புரட்டி கொள்ளும் மாதம் புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பெருமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தெய்வத்தினுடைய திருவருள் மங்கள ஆசிகள் கிடைத்து விட்டால் இப்போ பெருமாள் வந்தால் பிராட்டி வந்துடுவாங்க. நான் திருவுக்கும் திருவாகிய செல்வா அப்படின்ட்டு, ஸ்ரீனிவாசன் என்று தான் அவனுக்கு பேர், திருமால் அப்படின்ட்டு பேர். அப்போ திரு என்கிற அடைமொழி அங்கே எப்பொழுதும் கூடவே இருக்கக்கூடிய, அவனை விட்டு அகலாமல் இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமியை சுட்டுகிறது. இப்போ மகாலட்சுமி, பெருமாள் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி வந்துடுவான்னு சொன்னால் செல்வம் வந்து விடுகிறது என்று அர்த்தம். அப்போ அந்த ஆசிகளோடு செல்வமும் வந்து விடுகிறது. அந்த ஆசிகளையெல்லாம் சேகரித்து தருகின்ற மாதம் இந்த புரட்டாசி மாதம் என்பதனாலே இந்த புரட்டாசிக்கு ரொம்ப விசேஷம். மாத பிறப்பினுடைய அடுத்த நாளே நமக்கு சனிக்கிழமை வந்துடுது. அந்த சனிக்கிழமை என்றால் நமக்கு 3 விஷயம் வரும். 1, அந்த சனிக்கிழமை போடப்படுகின்ற படையல், தளியல் அல்லது தளிகை. அப்புறம் மங்களகரமான மஞ்சள் ஆடைகளை அணிந்து கொண்டு திருமலையை நோக்கி செல்லுகின்ற யாத்திரை. அந்த யாத்திரை நாமே போனாலும் சரி, போகிறவங்களை கும்பிட்டாலும் சரி. 3வதாக இந்த வெண்ணெய் முட்டும் அளவுக்கு ஓங்கி ஒலிக்கின்ற அந்த கோவிந்த நாமம், அது நமக்கு இல்லாததை இருக்கச் செய்யும், வேண்டாததை நீக்கச் செய்யும். இந்த மந்திரம் ஆயுளை அதிகரிக்கும், செல்வத்தை அதிகரிக்கும். அதே சமயத்தில் நமக்கு வேண்டாத தோஷங்களையெல்லாம் போக்கிவிடும். அதுக்கு சக்தி அந்த கோவிந்த நாமத்திற்கு உண்டு. அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி, அன்னைக்கு மத்தியானம் படையல் போடணும், நல்லா விரதம் இருந்து காலையில் ஒன்றும் சாப்பிடாமல் மதியம் தலைவாழை இலை போட்டு சர்க்கரை பொங்கல், கொண்டக்கடல சுண்டல், பாயசம், லே பெருமாள் வடை, இந்த தளிகை வடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை போட்டு பல பல விதமான நிவேதனங்கள், சித்திரானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புளியோதரை, எலுமிச்சம் சாதம், அப்புறம் தேங்காய் சாதம், இவைகளையெல்லாம் வைத்து மாவிளக்கு போடக்கூடியவங்களாக இருந்தால் மாவிளக்கு போட்டு தூபதீபங்கள் எல்லாம் காட்டி சாம்பிராணி புகையை நல்லா போட்டு மணி அடித்து வீட்டில் உள்ள அவ்வளோ பேரும் ஏக கோஷமாக கோவிந்த கோஷத்தை போட வேண்டும். அன்றைக்கு யாரேனும் அதிதிகள் வந்தாலோ, விருந்தினர்கள் நம் வீட்டுக்கு வந்தாலோ, அவர்களுக்கு பாத பூஜை செய்து விருந்து கொடுத்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். அடுத்தது பெருமாள் கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஜனங்கக்கிட்ட ஒரு பக்தியும் இருக்குது, பயமும் இருக்குது. காரணம், நம்ம தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டால் அந்த பெருமாள் தண்டிப்பார், அதே நேரத்தில் மன்னிப்பு கேட்டுட்டா விட்டுருவார். ரொம்ப எளிதாக அவருக்கு பிராயச்சித்தம் பண்ணிடலாம். அதை கவியரசு கண்ணதாசன் ரொம்ப அழகாக ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார். ஊருக்கு மறைக்கும் உண்மைகள் எல்லாம் வேங்கடம் அறியுமடா. நீ ஊருக்கு மறைக்கலாம் உண்மைகள் எல்லாம், ஆனால் அங்கே பெருமாள் இருக்கிறார் இல்லையா, ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணி வச்சுருப்பார். அதே நேரத்தில் நீ உண்மையை சொல்லி நன்மையை கேட்டால் உன் கடன் தீருமடா என்பார். வேங்கடம்னாலே என்ன அர்த்தம்? வேமனா வெந்து போயிடும்னுட்டு அர்த்தம், தீந்து போயிடும், எரிஞ்சு போயிடும்னுட்டு அர்த்தம். எது எரிஞ்சு போயிடும்? கடன். கடனா நம்முடைய வினைகள். வினைகளை சுட்டரிக்கக்கூடிய ஒரு வலிவு சக்தி படைத்த மலை என்பதனால தான் அதுக்கு வேங்கடம். அதோட மகாலட்சுமி இருக்கக்கூடிய மலைங்கிறதால திருவேங்கடம் அப்படின்ட்டு சொல்கிறோம். அப்படிப்பட்ட அந்த திருவேங்கடவனை வந்து லட்சக்கணக்கான மக்கள் புரட்டாசி சனிக்கிழமையில் போய் தரிசனம் பண்ணுறாங்கன்னா அந்த நம்பிக்கை முக்கியம். நம்பி கை தொழுதால் அந்த நம்பி, அந்த நம்பிங்கிறது இறைவன், கை கொடுப்பான். நம்பி கை தொழுதால் அந்த நம்பிக்கைக்கு தோதாக அந்த நம்பி கை கொடுப்பான். அதுக்கு பேர் தான் நம்பி கை, நம்பிக்கைன்னுட்டு பேர்.
இந்த புரட்டாசி தளிகளில் இன்னும் ஒரு விசேஷம் இருக்குது பாருங்கள். எவ்வளோ கோடீஸ்வரனாக இருந்தாலும் தான் வீட்டு அரிசியை வச்சுக்கிட்டு பெருமாள் பிரசாதத்தை படைக்க மாட்டாங்க. சனிக்கிழமையில் ஒரு பாத்திரத்தில் துளசி மாலையை கட்டி திருநாமத்தை போட்டு மஞ்சள் ஆடை உணிந்து கொண்டு ஒரு ரெண்டு மூணு வீட்டுக்காவது போயிட்டு நாராயண கோபாலா போட்டு அங்கே அரிசியை கலெக்ட் பண்ணிட்டு வந்து அந்த அரிசியில் தான் பிரசாதம் படைப்பாங்க. நம்மக்கிட்ட 100 ரூபாவா அரிசி வாங்குறதுக்கு இருக்குது, இருக்கிறதுலேயே சூப்பரான அரிசியை வாங்கலாங்கிறதெல்லாம் அங்கே கணக்கு கிடையாது. அது ரொம்ப முக்கியம். காரணம், எந்த சூழலும் மனிதனுக்கு வரலாம், அந்த சூழலை அவன் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். கோடீஸ்வரனாக இருந்தாலும் கூட இதெல்லாம் அவன் போட்ட பிச்சை என்று நினைத்து இவன் அந்த ஒரு நாளுக்காவது பிச்சை எடுத்து உண்ண வேண்டும். அந்த அகங்காரத்தை ஒழிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த யாசகம் கேட்கறது அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை வச்சாங்க, பிச்சை கேட்கறதுன்னுட்டு ஒரு விஷயத்தை வச்சாங்க. திருவள்ளுவர் சொல்கிறார் இல்லையா, யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் தருமனு. அந்த உயர்ந்த உலகம்தான் வைகுந்தம், அதுதான் திருமலை. அதுக்கு தான் திருமலையை வைகுந்த வாசல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வைகுந்த வாசலன்னா சாயங்காலத்தில் நம்ம எப்படி மலை ஏறி போகிறோமோ அந்த மாதிரி வானில் உள்ள தேவர்கள், பிரம்மலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள், மற்ற உலகங்களிலே இருக்கக்கூடிய தேவர்களெல்லாம் இறங்கி வருகிறார்களாம். அதனால் ஆழ்வார் சொன்னார், மண்ணுக்கும் விண்ணுக்கும் வைப்பு, நாம் ஏறுகிறோம், அவர்களெல்லாம் இறங்கி வருகிறார்கள், இருவரும் சந்திக்கக்கூடிய இடமாக அந்த திருமலை இருக்கிறது. அவனுக்குரிய மாதம் புரட்டாசி மாதம், அவனுக்குரிய படையல் தான் புரட்டாசி தளியல். அது எந்த அளவுக்கு நம்ம சிறப்பாக போட முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக இந்த முதல் சனிக்கிழமை போடுவதன் மூலமாக எல்லையற்ற அவனுடைய பேர் அருள் கருணையை பெற முடியும். அத்தனை கிரகங்களுடைய பூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை பெற முடியும். அதனால் இந்த முதல் சனிக்கிழமை அன்னைக்கு அவங்கவுங்க ஒரு படையல் போட்டுறது நல்லது, ரொம்ப எளிமையான படையல். காலையில் விரதம் இருக்கணும், 4 வீட்டில் போய் அந்த அரிசி வாங்கணும், அதை எடுத்து ஒரு பொங்கலோ இல்லை மற்ற ஒரு நிவேதனமோ வச்சு இலையை போட்டு இந்த வடை புளியோதரை சக்கரை பொங்கல் எல்லாம் வச்சு படைக்கணும். கோவிந்தா கோவிந்தான்னுட்டு கோவிந்தா நாமன் சொல்லி வீடு முழுக்க சாம்பிராணி தூபம் போடணும். யாராவது அதிதிகள் வந்தால் சாப்பாடு போடணும், குடும்பத்தோடு உட்காந்து நிம்மதியாக அவன் பேரை சொல்லி சாப்பிடணும். அவ்வளோதான் தளியலைங்கிறது. இதில் வேறு ஒரு விசேஷமும் கிடையாது. அவனை நினைத்து போடுகின்ற தளியலானது அவனுடைய எல்லையற்ற பெருங்கருணையை பெற்றுத்தரும். அதற்காகவே உள்ள ஒரு மாதம் தான் புரட்டாசி மாதம், அதற்காகவே உள்ள கிழமை தான் அந்த சனிக்கிழமை. இப்போ வரப்போகிற புரட்டாசி சனிக்கிழமையில் நீங்கள் தயாராக அந்த கோவிந்தநாமத்தை சொல்லி புரட்டாசி தளியல் போட்டு அவனுடைய கருணையை பெற வேண்டும். அடுத்த பதிவிலே வேறு செய்திகளோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். Thank you.